வாட்ஸ்அப் குழுக்களில் அட்மினாக செயல்படுவோர் கவனத்திற்கு. 2 நாட்களுக்கு வாட்ஸ்அப் குழுக்களை மத்திய அரசு கண்காணிக்கப் போகிறது, எச்சரிக்கையாக இருங்கள் என்ற செய்திதான் இன்றைய ட்ரெண்டிங் வதந்தியாக பார்க்கப்படுகிறது. ஆம், கொரோனா வைரஸ் பரவும் விதம், மருந்து கண்டுபிடிப்பு போன்ற பொய்யான தகவலை சமூக வலைதளங்களில் பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு சொன்னது உண்மைதான். மேலும் ஊரடங்கு காலத்தில் தேவையின்றி வெளியே சுற்றினாலோ வதந்திகளை பரப்பினாலோ 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று சொன்னதும் உண்மைதான். ஆனால் கொரோனா தொடர்பான தகவல்களை அரசாங்கம் மட்டுமே இனி வெளியிடும் என்றும், வாட்ஸ்அப் குழுக்கள் கண்காணிக்கப்படும் என்றும், கொரோனா தொடர்பாக மீம்ஸ், ட்ரோல் வீடியோ போன்றவை பதிவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்திகள் யாவும் வதந்தியே. அரசாங்கம் அப்படி எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் விதிக்கவில்லை என விளக்கமளித்துள்ளது. சித்த வைத்தியத்தில் கொரோனா நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது, அது ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது என்றெல்லாம் செய்திகள் உலா வந்தன. அதற்கும் முற்றுப்புள்ளி வைத்தது அரசு. ஆம், இந்த புதிய கொரோனா நோய்க்கு இன்னும் எந்த நாட்டிலும் எந்த மருத்துவரும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை என உலக சுகாதார நிறுவனமே அறிவித்திருக்கிறது. ஆனால் நம் வாட்ஸ்அப் வாசிகள் அதீத அறிவாற்றல் கொண்டு பொய்யான செய்திகளை பரப்பி வருகின்றனர். சித்த வைத்தியம் மூலம் கொரோனா நோயின் அறிகுறிகளான காய்ச்சல், வறட்டு இருமல், வறண்ட தொண்டை, மூச்சு திணறல், சுவாச கோளாறு போன்றவற்றுக்கு தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ தீர்வு கிடைக்கும். ஆனால் கொரோனா நோய் தொற்றை முற்றிலும் குணப்படுத்த முடியாது. இந்த செய்தியை நம்பி போலி சித்த மருத்துவர்களிடம் சிக்கிக்கொள்ளாமல் இருங்கள். எந்த விதமான அறிகுறிகள் தெரிந்தாலும் உடனே மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அரசு மருத்துவமனைக்கு தகவல் தெரிவிப்பது சாலச்சிறந்தது. சித்த மருத்துவத்தில் கொரோனாவிற்கு தீர்வு காண முடியும் என்பது முற்றிலும் தவறான தகவல், நம்ப வேண்டாம். மிக முக்கியமான வதந்தியே இதுதான். மது குடித்தால் கொரோனா வராது என்ற செய்தி காட்டுத்தீயாக பரவியிருக்கிறது. மருத்துவர்களின் ஆலோசனைப்படி ஆல்கஹால் கொண்ட சானிடைசர் மூலமாக கை கழுவினால் நோய் கிருமிகள் செத்துவிடும். ஆனால் குடிமகன்கள் இதை தவறாக புரிந்து கொண்டு ஆல்கஹால் குடித்தால் கொரோனா பிடியிலிருந்து தப்பிவிடலாம் என்று தினசரி அளவை மீறி அதிகமாக குடிக்க தொடங்கிவிட்டனர். நிச்சயமாக இம்மாதிரியான காலங்களில் அதிகமாக மது குடிப்பதால் உடல்நலம் கேள்விக்குறியாகும் என்பதுதான் உண்மை. அதீத மது அருந்துதல் மரணத்திற்கு கூட கொண்டு செல்லும் என்கிறது உலக சுகாதார நிறுவனம். அதனால் மது குடிப்பதை தவிருங்கள். மது குடித்தால் கொரோனாவிலிருந்து தப்ப முடியும் என்ற செய்தியையும் நம்பாமல் அதை பகிர்வதையும் தவிருங்கள். வெந்நீரில் குளிப்பதால் குடிப்பதால் கொரோனா வராது என்ற தகவலும் உண்மை அல்ல. மருத்துவ ரீதியாக பார்த்தால் வெந்நீரை காய்ச்சல், சளி போன்ற பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பாக அருந்த வேண்டும். ஏனெனில் நீரை சுட வைக்கும் போது அதில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழிந்து போகும். தண்ணீரை தூய்மைப்படுத்தும் செயல் போலதான். நன்கு கொதிக்க வைத்த வெந்நீரை குடிப்பதாலோ குளிப்பதாலோ எந்த பயனும் இல்லை. மாறாக கொதித்த நீரில் குளிப்பதால் உடலில் உள்ள தோல் சேதமடையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வயது முதிர்ந்தவர்களையே கொரோனா தாக்கும், குழந்தைகள் இளைஞர்களை தாக்காது என்ற செய்தி முற்றிலும் தவறானது. உலக நாடுகளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர்களின் எண்ணிக்கையில் அதிக அளவில் இளைஞர்களும் உள்ளனர். அதில் நிறைய பேர் முற்றிலும் குணமடைந்து மீண்டு வந்துள்ளனர். கொரோனா வைரஸ் முதியவர்கள் மட்டுமல்லாது அனைத்து வயதினரையும் தாக்கும். இந்தியாவில் 42 விழுக்காடு 21 வயது முதல் 40 வயது உடையவர்களையே இந்த வைரஸ் தாக்கியிருக்கிறது. 17 விழுக்காடு மட்டுமே முதியவர்கள். அதே சமயம் அமெரிக்காவில் 29 விழுக்காடு 20 முதல் 44 வயதுக்கு உட்பட்டவர்களையே இந்த வைரஸ் தாக்கியிருக்கிறது. 32% மட்டுமே 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களை இந்த வைரஸ் தாக்கியிருக்கிறது. இதில் முதியவர்கள் அதிகம் உயிரிழக்க காரணம் அவர்களுக்கு முன்னதாகவே இருக்கும் சில நோய்கள். உதாரணத்திற்கு நீரிழிவு கோளாறு, புற்றுநோய், காசநோய் போன்ற நோய்களால் நோய் எதிர்ப்பு அணுக்கள் குறைந்து காணப்படும். இப்படியான சூழலில் கொரோனாவை எதிர்த்து அவர்களால் போராட முடியாத நிலையில் மரணம் ஏற்படும். அதேபோல கொரோனா வந்தாலே உயிரிழப்பு தான் என்ற எண்ணத்தையும் மாற்ற வேண்டும். முடிவாக, எப்படிதான் இந்த கொரோனா நோய் பரவுகிறது, எப்படி கட்டுப்படுத்த முடியும், இதற்கான தீர்வுதான் என்ன போன்ற கேள்விகளுக்கு ஒரே விடைதான். மூக்கு, வாய் மற்றும் கண்கள் வழியாக ஊடுருவி செல்லும் இந்த கொரோனா வைரஸ் சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வறட்டு இருமல், வறண்ட தொண்டை, மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் மூலம் கண்டறியப்படும். அவ்வப்போது கைகளை சுத்தமாக கழுவுவதன் மூலமும், கைகளால் மூக்கு, வாய், கண்கள் போன்ற பகுதிகளை தொடாமல் இருப்பதன் மூலமும், தனித்திருப்பதன் மூலமும் இந்த கொரோனா வைரஸ் பரவலிலிருந்து தப்ப முடியும்.